ஜோஜோ கிட்ஸ் தமிழ் புறா எறும்பு அப்புறம் கிளி. முன்னொரு காலத்துல நடந்த விஷயம், காட்டுல ஒரு புறா வாழ்ந்து வந்துச்சு. அதுக்கு பறக்கவே தெரியாது, அது பறக்கவே பயப்பட்டுச்சு. மத்த புறாங்களுக்கு அதனால இது மேல ரொம்ப ரொம்ப எரிச்சல். பக்கத்திலேயே ஒரு வாலு பச்சை கிளி வாழ்ந்து வந்துச்சு. அது எப்ப பார்த்தாலும் புறாவை வம்பு இழுத்துக்கிட்டே இருக்கும். நீ சரியான பயந்தாங்கோலி, ஏன்டா இப்படி இருக்கியோ? உனக்கு சுத்தமா பறக்கவே வரலையே. புறாவும் வாய மூடிட்டு கிளி பேசுறத கேட்டுட்டு இருக்கும். கிளியும் அதை எப்ப பார்த்தாலும் தொல்லை பண்ணும். புறாவும் அதுக்கப்புறம் கூட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்க ஆரம்பிச்சது. ஒரு நாள் எறும்பு புறாவை பார்த்துச்சு. அப்ப எறும்பு சொல்லுச்சு, புறா நண்பா, உனக்கு என்ன ஆச்சு? நீ எதுக்கு இங்க அடைஞ்சிட்டு இருக்க சொல்லு. உன்னாலதான் நல்லா பார்க்க முடியுமே, அப்புறம் ஏன் எதுக்குள்ள புகுந்துகிட்டு இருக்க? யார பார்த்து பயப்படுற? எறும்புஜி, ஒரு வாலு கிளி என்ன ரொம்ப டென்ஷன் ஆக்கிக்கிட்டு இருக்கு. அத பார்த்துதான் நான் பயந்து ஒளிஞ்சுகிட்டு இருக்கேன். எறும்பு புறாவுக்கு புத்தி சொல்ல ஆரம்பிச்சது. இங்க பாரு புறா, எவ்வளவு நாளைக்கு பயந்து ஒளிஞ்சுகிட்டு இருப்பே சொல்லு. இப்படி பயந்துகிட்டு ஒளிஞ்சு இருக்கிறது நல்லா இருக்கா? உன்னால பறக்க முடியும், முயற்சி பண்ணு. சரி, நான் பறக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். ஆனா உண்மைய சொல்லணும்னா எனக்கு பறக்கிறதுக்கு ரொம்ப பயம். ஒருவேளை நான் விழுந்துட்டேனா? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஆகாது புறா, நீ தைரியமா பறக்க ஆரம்பி. கடவுள் உனக்கு ரொம்ப அழகான ரெக்கை கொடுத்திருக்காரு, அந்த ரெக்கை உனக்கு கண்டிப்பா உதவும். பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணு நண்பா. அதுக்கப்புறம் புறா பறக்க ஆரம்பிச்சது. கொஞ்சம் பறக்கும், கொஞ்சம் கீழே விழும். அப்படியே பல வாட்டி முயற்சி பண்ணுச்சு, ஆனா அது கீழே விழுந்துரும். தொடர்ந்து முயற்சி பண்ணதுனால அதால நல்லா பறக்க முடிஞ்சது. கொஞ்சம் கொஞ்சமா அது உயர உயர பறக்க ஆரம்பிச்சது. அதுக்கு சந்தோஷம் அதிகமாய் அது இப்படி சொல்ல ஆரம்பிச்சது. அட, நானே பறக்க ஆரம்பிச்சிட்டேனே, நான் தேவையில்லாம பயந்துகிட்டு இருந்தேன். எறும்பு கொடுத்த அறிவுரையினால நான் பறக்க ஆரம்பிச்சிருக்கேன். எறும்புதான் என்னோட நம்பிக்கைய வளர்த்துச்சு, அது என்னுடைய உண்மையான நண்பன். கிளி புறா பறக்கறத பார்த்த உடனே அதால எதுவும் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் புறாவும் எறும்பும் நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க. தினமும் ஒருத்தர ஒருத்தர சந்திச்சாங்க, சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் புறாவை யாருமே எதுவுமே சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது பயப்படாம சந்தோஷமா அந்த காட்டுக்குள்ள வாழ்ந்துச்சு. சுத்தமான யானை. ஒரு காட்டுல யானை வாழ்ந்துகிட்டு வந்தது. அதுக்கு சுத்தம்னா ரொம்ப பிடிக்கும். அது அத எப்பவுமே சுத்தமா வச்சுக்கும். ஏதாவது ஒரு விலங்க அழுக்கா பார்த்தா அது அப்பவே திட்டிடும். ஏன் எப்பவுமே அழுக்காகவே இருக்கீங்க? போங்க, போய் சுத்தமா இருங்க. உங்களை சுத்தமா ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. மத்த விலங்குகளுக்கு அது பேசுறது கேட்டா ரொம்ப வருத்தமா இருக்கும். அப்பதான் தன்னோட உடம்பு அழுக்கா இருக்குதுங்கறத யானை கவனிச்சது. ஐயோ, என்ன இது, நான் ரொம்ப அழுக்கா இருக்கேன். இன்னைக்கு காலையில தானே குளிச்சேன். தும்பிக்கையிலயும் கால்லயும் அவ்வளவு சேரா இருக்கு. நான் நதிக்கு போய் திரும்பவும் குளிக்க வேண்டியது இருக்கும் நினைக்கிறேன். அந்த யானை நதிய நோக்கி போச்சு. அங்க பார்த்தா எல்லா விலங்குகளும் உடம்புல இருக்கிற சேத்த சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஆனா ஒன்னா சேர்ந்து நதியில விளையாடிக்கிட்டு இருந்தது. அதே நேரத்துல குளிக்கவும் செஞ்சதுங்க. அப்ப முதல்ல யானைய பார்த்து கூப்பிட்டுச்சு. யானைச்சி, யானைச்சி, வாங்க வாங்க, நீங்களும் இந்த நதியில எங்களோட சேர்ந்து குளிங்க, ரொம்ப ஜாலியா இருக்கும். இல்ல இல்ல, நான் உங்களோட எல்லாம் சேர்ந்து குளிக்க மாட்டேன். நீங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து எல்லா தண்ணியையும் அழுக்காக்கிட்டீங்க. நான் உங்களோட சேர்ந்து குளிச்சேன்னா இதை விட நான் இன்னும் ரொம்ப அழுக்காயிடுவேன். சரி சரி, வேற எங்கேயாவது போப்போ. யானை அங்கிருந்து கொஞ்ச தூரம் போச்சு. இன்னொரு குட்டையை நோக்கி நடந்துச்சு. அங்க தவளையும் மீனும் தன்னோட நண்பர்களோட குளிச்சுக்கிட்டு இருந்தது. என்னடா இது வம்பா போச்சு, எங்க பார்த்தாலும் எல்லா விலங்குகளும் ஒன்னா குளிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன பண்றது, இனி வேற வழியே இல்ல. நானும் இவங்களோட குளிச்சுதான் ஆகணும் போல இருக்கு. இதுக்கு மேல என்னால அழுக்கா இருக்க முடியாது. என்ன, நானும் இறங்கி உங்க கூட குளிக்கலாமா? தவளை கிட்ட யானை கேட்டுச்சு. வா வா, கண்டிப்பா வா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சே, நான் உங்க எல்லாரையும் ரொம்ப தப்பா பேசிட்டேன். ஆனாலும் நீங்க எல்லாருமே என்ன குளிக்க வன கூப்பிடுறீங்க. என்ன, நீங்க மன்னிக்கணும், நான் செஞ்சதை நினைச்சா எனக்கே ரொம்ப வெக்கமா இருக்கு. அட, இந்த தண்ணில ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கே. யானைக்கு எல்லா விலங்குகளும் சேர்ந்து குளிச்சா நல்லா இருக்கும்னு புரிஞ்சது. அட,
நான் என்ன நினைச்சேன்னா, வெளியில நான் தனியா இருக்கும் போதுதான் நல்லா இருக்கும்னு இல்ல நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்க எல்லாரோடயும் ஒன்னா குளிக்கிறது ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கே. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா விலங்குகளுமே யானைய மகிழ்ச்சியோட வரவேற்றாங்க. யானை ரொம்ப ஜாலியா அவங்களோட குளிச்சது. திரும்பவும் பழையபடி அது சுத்தமாயிடுச்சு. மரமும் மிருகமும் காட்டுக்கு நடுவுல ரெண்டு மூணு பெரிய மரங்கள் இருந்தது. ஒன்னு மாமரம், இன்னொன்னு வேப்பமரம், மூணாவது மரம் வாழை மரம். அந்த மரங்களை சுத்தி சுத்தி தினமும் முயல் குட்டிங்க, அணில்ங்க, குரங்குங்க அந்த இடத்துல ஒன்னா விளையாடிட்டு வந்தாங்க. அவங்க மரத்து மேல ஏறதும் அங்க இருந்து குதிக்கிறதுமா சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தாங்க. வாழை மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் அதுங்க விளையாடுறது சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஒரு நாள் வாழை மரம் வேப்ப மரத்துக்கிட்ட சொல்லுச்சு, என்ன இந்த மிருகங்க இவ்வளவு சத்தம் போடுதுங்க? நம்மள எப்பவும் இதுங்க டென்ஷன் படுத்துது. இந்த விலங்குகள் எல்லாம் வேற எங்கேயாவது விளையாடினா நல்லா இருக்கும். ஆமா வாழைமரம், நீ சொல்றதே சரியா தான் இருக்கு. நாள் முழுக்க நம்ம மேல ஏறுதுங்க, தேவையில்லாம குதிக்குதுங்க, மரத்துல இருக்கிற இலைகளை பிச்சிருதுங்க. நமக்கு வலிக்கும்ன்றதே இதுங்களுக்கு புரியல. நாம ஏதாவது பண்ணணும். அப்போ அந்த வாழை மரம் மாங்கா மரத்தை பார்த்து கேட்டுச்சு, வணக்கம் மாங்கா மரம், உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா டென்ஷன் ஆகாதா? நீங்க மட்டும் எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கீங்க, எப்படி முடியுது சொல்லுங்க. ஏன் சிரிச்சிட்டு இருக்கேனா, இவங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இவங்களால எந்த பிரச்சனையுமே இல்ல. நம்மளாலதான் எங்கேயுமே போக முடியாது. நம்ம பழத்தை நம்மளாலயே சாப்பிட முடியாது. ஆனா நம்ம பழத்தை அவங்க சாப்பிடறத பார்த்து நாம சந்தோஷப்படலாம்ல. அவங்க இல்லாம நாம வாழ முடியாது. அது மட்டும் இல்ல, நம்ம இல்லாம அவங்களாலயும் வாழ முடியாது. எல்லோருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்துதான் இருக்கோன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்கு இவங்க விளையாடுறத பார்க்க பிடிக்கும், என் மேல ஏறி குதிக்கிறதும் பிடிக்கும். ஒரு நாள் காட்டுல விறகு வெட்டுறவன் வந்தான். எல்லா மரத்தையும் ஒன்னொன்னா வெட்ட ஆரம்பிச்சான். கொஞ்ச நேரத்திலேயே மா வேப்ப வாழை மரத்துக்கிட்ட வந்தான். அங்கதான் முயல் அணில் குரங்கு விளையாடிக்கிட்டு இருந்தது. அப்போ அந்த விறகு வெட்டுறவன அதுங்க பாத்துடுச்சு. அங்க பாருங்க, ஒரு விறகு வெட்டுறவன் வந்துகிட்டு இருக்கான். நம்ம மரங்களை வெட்டிடுவான், நம்ம தினமும் அங்கதானே விளையாடுவோம். வாங்க ஏதாவது பண்ணலாம். இதை எப்படியே விட கூடாது, நாம அவன மரத்தை வெட்ட விடாம ஏதாவது பண்ணலாம். ஆனா எப்படி, நாம ரொம்ப சின்னதா இருக்கோமே, இவன் நம்மள பார்த்து பயப்பட கூட மாட்டானே. யானை என்னோட நண்பன், நாம போய் அவங்க கிட்ட உதவி கேட்கலாம். அவங்க வேகமா யானை கிட்ட போனாங்க. யானையா யானையா, எங்களுக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு உதவி வேணும். என்ன சொல்லு நண்பா? அந்த மாம்பழ மரம் வாழை மரம் வேப்ப மரத்துக்கு பக்கத்துலதான் நாங்க விளையாடுவோம். ஒரு மரம் வெட்டுறவரு அதை வெட்டுறதுக்கு வந்துட்டாரு. நாங்க அந்த மரத்தை காப்பாத்த நினைக்கிறோம். முயல்குட்டி அணில்குட்டி குரங்கு மூணும் சந்தோஷப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப விளையாட ஆரம்பிச்சிடுச்சு. அவங்களோட நண்பன் யானைக்கு நன்றி சொல்லுச்சுங்க. இந்த மூணுத்தோட சந்தோஷத்தை பார்த்து மா வேப்ப வாழை மரம் ஒண்ணுக்கு ஒண்ணு பேசிக்க ஆரம்பிச்சுதுங்க. இன்னைக்கு இவங்க எல்லாம் தான் நம்மளோட உயிர்களை காப்பாத்திருக்காங்க. தேவையில்லாம நீ இவங்களை பார்த்து கோவப்பட்டல. ஆமா, நான் தான் தேவையில்லாததெல்லாம் பேசினேன். இவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. ஆமா, இவங்க இல்லாம நாம ஒண்ணுமே இல்ல. நாம எல்லாரும் ஒத்துமையா வாழணும். அதுக்கப்புறமா எல்லாரும் இப்படித்தான் ஒத்துமையா வாழ ஆரம்பிச்சாங்க. பேராசை பிடித்த பட்டாம்பூச்சி. ஒரு தோட்டத்துல ரெண்டு பட்டாம்பூச்சி ஒன்னா வாழ்ந்து வந்தது. தோட்டத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன மரம் இருந்தது. அந்த மரத்துல தான் ரெண்டும் வாழ்ந்து வந்தது. ரெண்டும் பேராசை பிடிச்சது. அது குளிர்காலமா இருந்ததுனால குளிர்காத்து அடிச்சுக்கிட்டு இருந்தது. சோனோ பட்டாம்பூச்சி மோனோ பட்டாம்பூச்சி கிட்ட சொல்லுச்சு, இதோ பாரு மோனா, எனக்கு ரொம்ப குளிருது. நீ வெளியில போய் மூணு நாலு பூ எடுத்துட்டு வாயே. எனக்கு வெளியில போறதுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. போ மோனா, போய் கொஞ்சம் பூக்கள் எடுத்துட்டு வா. நான் ஏன் போனும், உனக்கும் தானே சாப்பிடணும்னு தோணுது. நீ தான் போய வெளியில, ரொம்ப குளிருது. எனக்கு வெளியில போறதுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. எனக்கு பசி கூட எடுக்கல. ரெண்டும் இந்த மாதிரியே வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தது. ஆனா ரெண்டும் பறந்து வெளியே போக தயாராவே இல்ல. திடீர்னு இன்னும் வேகமா காத்தடிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அதுங்க குளிர்ல நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ, என்னது, ஏன் இப்படி குளிருது? சீக்கிரம் ஏதாவது பண்ண, இல்லனா காத்து உள்ள வந்து புகுதுக்கும்.
நாமளும் செத்து போயிடுவோம். ஏன் நீ போய் இதுக்கு ஏதாவது பண்ணலாம்ல? இந்த குளிர்காத்துல நான் வெளியில போனா கண்டிப்பா நான் செத்து போயிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தா குளிர்காத்து உள்ள வந்துகிட்டே இருந்தது. குளிர்ல ரெண்டும் நடுங்க ஆரம்பிச்சது. ஆனா அதுங்க அந்த இடத்துல இருந்து நகந்த பாடு இல்ல. ஐயோ கடவுளே, எங்களை நீங்க காப்பாத்துங்க. ஆமா கடவுளே, நீங்க தான் ஏதாவது பண்ணணும், ரொம்ப குளிருது. ரெண்டு பட்டாம்பூச்சியும் கடவுள் கிட்ட உதவி கேட்டு வேண்டுச்சு. ஆனா அங்கிருந்து நகரவே இல்ல. இன்னும் காத்து வேகமா அடிச்சது. அதுல ரெண்டும் இறந்தே போச்சு. பேராசப்பட்டு அலைஞ்சதுனாலதான் அதுங்க உயிரே போச்சு. கடவுள் நமக்கு என்ன சொல்றாருன்னா, யாரையும் எதிர்பார்த்து வாழக்கூடாது. Please subscribe.